இதுதான் உங்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். வேணே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் ஜெய்சுரப்பிரியா. எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு நல்ல கறியை செய்யறதுக்கு முன்னாடி ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வெல்லம் காய்ச்சிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எங்கள் சேலம் சைடு பொங்கலுக்காக ஸ்பெஷலாக காய்ச்சிட்ருக்காங்க. அதை தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்து கவர் பண்ணி காட்ட போகிறேன். நான் புதுசாக ஒரு டூ வீலர் வாங்கியிருந்தேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ரைட் போகலான்றதுக்காக கிளம்பினோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஆட்டியம்பட்டி சைடு ஒரு வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வரலான் தான் பிளான். அப்போ தான் சடனாக வந்து அப்படியே கிளம்பி நம்ம ஓமலூர் பக்கத்தில் இந்த வீடியோ போய் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் மட்டும் ஆட்டோக்காரன்ட்ட அட்ரஸ் கேட்டு போயிருந்தோன்னு வைங்க, அவ்வளோ சீக்கிரம் போயிருப்போம். ஆனால் இந்த கூகுள் மேப்பை நம்பி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் சுற்றி தாங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம். அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டும் அண்ணாவும் பெருசாக சின்சியராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வீடியோ எடுக்கிறது தாங்க ஃபஸ்ட் டைம். சின்ன சின்ன சொதுப்பல்ஸ் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் லைட்டாக பயமாகவும் இருந்தது அங்கே இருக்க பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது குறைந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக பொங்கல் வருது, வெள்ளம் வாங்கணும், அதுக்கு பதிலாக செய்கிற இடத்துலேயே வந்து வாங்கினோம் தான் வந்தோம். அதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி செய்வாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே அதை கிளியராக காமிக்க போகிறாங்க. உங்கள் ஜெயசூரிய பிரியா. ஓகே, லெட்ஸ் கோ இன்சைட். ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், இங்கே வர்றது ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். நாங்கள் ஒரு 153 கிலோமீட்டர் சுற்றி வந்துருக்குறோம். ஓகேங்களா, தோ கிலோமீட்டர்னு எதாவது கூப்பிட்டு வந்தோம் அப்பல இப்படி சுற்றி வந்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கிறோம். பார்த்துட்டு லைக் கொடுங்க. எந்த ஊரை சுற்றி காமிச்சிங்க ப்ரோ? ஆக்சுவலி நாங்கள் திருச்செங்கோட்டிலேருந்து இப்போ வந்தோம். குறுக்க ஒரு வழி இருக்குன்னு எங்களை இவ்வளோ சுற்றி கூட்டிட்டு வந்தாரு. உண்மையாலுமே 100 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. பட்டு செப்பல் கழட்டிக்கடா தங்கம். அக்கா அப்படியே எங்க முகத்தை காட்டுங்க. 10 வயசுல இருந்து செய்றீங்களா? நல்லா இருக்கோம்க்கா. நாங்க இதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இது பொங்கலுக்காக மட்டும்தான் ரெடி பண்ணுவீங்களா இல்ல எப்பவுமே ரெடி பண்ணுவீங்களா? அப்ப மத்த நாள்லாம் போகுது. ஓமலூர் அடுத்து காமலாபுரம் தாண்டின உடனே அந்த ஊருக்குள்ளே என்டர் ஆகும்போதே எல்லா பக்கம் இருந்து அந்த வெள்ளக்காய்ச்சிற வாசம் நிறைய வருது. அங்கே வந்து நிறைய பேர் இந்த தயாரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. நாங்கள் வந்து ரேண்டமாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட போய் வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டோம். அவங்களும் ஸ்வீட்டாக ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் அச்சு வெள்ளம் வேறு மண்ட வெள்ளம் வேறு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க ரெண்டுக்குமே காய்ச்சிற பாகு வந்து ஒன்று தானா, அந்த ஷேப் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் வேறு வேறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் வெள்ளம் காய்ச்சிற கொப்பரை. ரெண்டு பேர் எனி டைம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த கரும்பு மிஷின் இருக்கு இல்லையா, இதில் வந்து இவங்களே கரும்பு அரைச்சி ஒரு டைமுக்கு 800 கிலோ கரும்பு சாறு சேர்க்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 5 தடவை இந்த கொப்பரையை காய்ச்சி வாங்கலாமா. அதாவது ஒவ்வொரு தடவையும் 800 கிலோ சாறு வந்து சேர்த்து காய்ச்சிறாங்க. பக்கத்தில் நிற்கவே முடியல, ரொம்பவே அனல் அடிச்சுது. கொப்பரையில் கரும்பு சாறு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து இவ்வளோ சாருக்கு சும்மா ஸ்பூன் கணக்கில், அதாவது ரொம்ப கம்மியாக தான் சோடா உப்பு சேர்த்தாங்க. சேர்த்த உடனே இந்த கழிவெல்லாம் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருது. அந்த கழிவை ஃபுல்லாக தனியாக எடுத்துடுறாங்க. இதை எதுக்காவது யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இது எதுக்குமே யூஸ் ஆகாது, குப்பையில் தான் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கப்புறமா நல்லா 2 மணி நேரத்துக்கு கொதிக்க விடுறாங்க. நாங்கள் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம் அப்படின்னா அந்த கொதி வெள்ளம் வந்து காய்ச்சி எடுக்கிறதையும் நாங்கள் எடுத்திருப்போம். பட் அப்போ தான் ஒரு செட் முடிச்சுட்டு இன்னொரு செட் வந்து காய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த வழி இருக்கு இல்லையா, இதில் தான் 2 மணி நேரம் கழித்து அந்த வெள்ளம் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த வால்வை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் பண்ணி விட்ட உடனே அந்த வெள்ளம் வந்து விழுகுது. அவங்க இந்த மாதிரி இழுத்து அவங்க ஒவ்வொருத்தர் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த வெள்ளத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அடித்து அதை செட் பண்ணி ஓரளவுக்கு கை போடுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா வந்து என்ன ஷேப்புக்கு வேணுமோ அதை ரெடி பண்ணுறாங்க. இந்த சைடு வந்து மண்ட வெள்ளம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மண்ட வெள்ளத்தை ஷேப் பண்ணுறதுக்காக காடா துணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தண்ணியில் நல்லா நினச்சி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி லாவகமாக ஷேப் பண்ணுறாங்க. அதை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ஆக்சுவலி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரில, பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க டக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க.
அடுத்ததாக அச்சுவெல்லம் எப்படி செய்கிறாங்கன்ற எக்ஸ்பிளனேஷன் ஹஸ்பண்ட் கொடுப்பாரு. மண்டவெல்லம் 1 கிலோ 50 ரூபாய், அச்சுவெல்லம் 1 கிலோ 40 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே வந்ததுக்காக இல்லைங்க, உண்மையிலேயே அந்த வெல்லம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேபி கடைகளுக்கு வரும்போது நாள் கொஞ்சம் ஆகிடுறதுனால அதோடய டேஸ்ட்டு குறைஞ்சிருதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து மரத்துல செஞ்சதா? இந்த அச்சலாம் அச்சி மரத்துல செய்யறமா? இதுதான் மரத்தம், தொட்டிதான் மரம் ஆச்சு. இதெல்லாம் செதுக்கல தான் ஆச்சு எல்லாமே. அதே பாக்குதான், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசம் இல்ல. மண்டபத்துக்கு போறதா இருக்கும். ஓ, இதான் அச்சா? உங்களுக்கு நீங்க வந்து அச்சுவலா தான் போடணும். பொங்கலுக்கு மண்டவெல்லாம் உருண்டவெல்லாம் இப்படி வேணால் சொல்லலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் யூனிட்ல வேணும் பார்க்குறேன். கடைகளை பார்த்ததோட சரி, இங்கே செஞ்சிட்ருக்காங்க. அவங்க எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. கரும்பு சக்கையை வந்து வெள்ளை கொப்பரை காய்ச்ச, அந்த கொப்பரை காய்ச்சுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நெருப்புக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கரும்போட மேலே தட்டை இருக்கும் இல்லையா, அதையும் வந்து தனியாக சேலுக்கு கொடுத்துறாங்க. நாங்கள் போகிற வழியில் நிறைய பேர் வந்து அந்த தட்டை கூட வந்துட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு பைட் தானு பட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சூப்பராக இருக்கு. இன்னும் நல்லா இருக்கும். எப்படா தரமா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. அங்கே பாருங்க, தானுப்பட்டோ என் வீட்டுக்கு வாங்கியிருக்கேன். இதில் தான் பொங்கல் செய்ய போகிறோம். பொங்கல் நல்லா சாப்பிடுவேன், செய்ய தெரியும். பட் அதுக்கு யூஸ் பண்ணுற வெள்ளத்துக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றது எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓமலூர் கடுத்த காமலாபுரம் என்ட்ரான உடனே வெள்ளம் காய்ச்சிற வாசம் நல்லா வீசுதுங்க. தாராளமாக அந்த வாசமே உங்களை கண்டிப்பாக இழுத்துட்டு போயிடும். இது போல் பொங்கல் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அடுத்தடுத்து வர இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். என்ன தான் நம்ம போய் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்தாலும் கடைசியில் நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். 15 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துக்கு 100 கிலோமீட்டர் சுற்றி போனதுனால எங்கள் அண்ணனே பில் பே பண்ணி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. செம்மையாக சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. பண்ணுங்க பக்கத்தில் இருக்க மேல் பட்டனா.